தமிழ் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். ஒருவர் மயங்கி விழுந்தால் முதல் உதவி செய்வது எப்படி தெரிந்து கொள்வோமா? நமது மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் தடைப்படும் நேரத்தில் நமக்கு மயக்கமானது உண்டாகிறது. ஒரு நபருக்கு மயக்கம் ஏற்பட போகிறது என்பதை நாம் முன்னதாகவே அறிந்திருக்கும் பட்சத்தில், அவரை உடனடியாக கீழே விழுந்து விடாதவாறு பிடித்துக் கொள்ளும் பட்சத்தில், அவருக்கு ஏற்படும் காயத்தில் இருந்து அவர் தப்பித்துக் கொள்ள இயலும். அவ்வாறு அந்த நபர் மயக்கம் அடைந்து விடும் பட்சத்தில், அவரை கீழே படுக்க வைத்து கால்களை சிறிது உயரத்தில் இருக்கும்படி வைத்து தேவையான காற்றோட்டத்தை வழங்கி அவரது முகத்தில் நீரை அடித்து துடைக்க வேண்டும். மேலும் அவருக்கு சோடாவை வழங்கக்கூடாது. முதலில் அவருக்கு தேவையான காற்றை அவர் சுவாசிக்க வழி செய்ய வேண்டும். பின்னர் அவரை எழுப்பி அமர வைத்து பதற்றம் இல்லாமல் சிறிது நேரம் மெதுவாக மூச்சுவிட செய்ய வேண்டும். பின்னர் அவருடன் சிறிது பேச்சு கொடுத்து அவரை அமைதிப்படுத்தி ஒன்றும் இல்லை என்று தன்னம்பிக்கையை கொடுக்க வேண்டும். அவருக்கு பதில் ஏதும் தெரிவிக்க முடியாத பட்சத்தில் அவரால் நாம் கூறுவதை அறிந்து கொள்ள முடியும். அவரது உடல் வெப்பநிலையானது அதிகமாக இருக்கும் சமயத்தில் ஈரத் துணியால் அவரது முகம் மற்றும் கைகளை துடைப்பதன் மூலமாக அவரது உடல் வெப்பநிலையானது குறைக்கப்படும். மேலும் மயக்கம் அடைந்ததில் 4 வயதுக்கும் கீழ் இருக்கும் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் அவர்களின் நெற்றி மற்றும் கக்கத்தில் ஈரத் துணியை சிறிது வைத்து துடைத்துக் கொடுப்பது நல்லது. பின்னர் மருத்துவமனையில் மருத்துவர்கள் கவனித்துக் கொள்வார்கள். அவ்வாறு நாம் செய்யாமல் இருக்கும் பட்சத்தில் இந்த பதட்டத்தின் விளைவாக வலிப்பு அல்லது ஜன்னி ஏற்படும் அபாயமும் உண்டு. மேலும் சர்க்கரை நோய் இருக்கும் நபர்களுக்கு ஏற்படும் திடீர் கோபம் போன்ற காரணத்தால் அவர்கள் அதிக அழுத்தத்திற்கு உள்ளானால் அவர்களின் சர்க்கரை அளவானது குறைந்துள்ளது என்பதை அறிய வேண்டும். அவர்களுக்கு உடனடியாக சிறிதளவு சர்க்கரை அல்லது இனிப்பு சுவை கொண்ட சாக்லேட்டுகளை வழங்குவதன் மூலமாக அவர்கள் இயல்பு நிலைக்கு திரும்புவார்கள். இந்த அனைத்தையும் சுய நினைவுடன் இருக்கும் நபர்களுக்கு மேற்கொள்ளலாம். அவ்வாறு மயக்கமடையும் பட்சத்தில் உடனடியாக அவர்களுக்கு முதல் உதவி செய்து மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது நல்லது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு உபயோகமா இருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.